இந்த விழாவிற்கு தலைமையேற்க எங்களது அண்ணார் கே பி கே செல்வராஜ் அவர்கள் இன்று கடலூர் புரோகிராம் ஒன்று இருப்பதால் வர இயலவில்லை. அதன் சார்பாக எங்களது தந்தை ஸ்தானத்தில் ரத்தினம் செட்டியார் அவர்களை தலைமையேற்று தருமாறு அன்போடு அழைக்கிறோம். சன்மார்க்க மாமணி என்கிற விருதினை பெறும் திருமதி பாரதி திருமகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எனக்கு எப்படி ஒரு நிலை எனது அன்னார் வரவில்லையோ அப்படி ஒரு நிலை ஒரு தம்பிக்கு வந்துவிட்டது. நமது பத்திரிகையில் பார்த்தீர்கள் என்றால் ஆர் திருநாவுக்கரசு என்றுள்ளது. அவர் நமது துணை ஆணையர் திருப்பூர் மாநகரத்தின். தமிழ் இலக்கியத்தில் பிச்சு அதரக்கூடியவர். வள்ளலார் நிகழ்ச்சி என்றவுடன் மறு பேச்சில்லாமல் ஒப்புத்துக்கொண்டு நமக்கு பத்திரிகை அடிக்க இசைவு தெரிவித்தார். ஆனால் அவர் கால சூழ்நிலையின் அருமை கருதி இங்கு கலந்து கொள்ள முடியவில்லை என்று 2-3 தினங்களுக்கு முன்னால், குறிப்பாக ஒரு 7ஆம் தேதி வரை கலந்து கொள்ள முடியாத நிலை. என்ன செய்வது என்று எங்களிடம் தெரிவித்தார். முத்தமிழ் சங்கத்திற்கு இப்படி ஒரு நிலையா என்று நக்கீரர் வாடுவது போல் நாங்கள் அவரிடம் சொன்னதும், கவலையே வேண்டாம், எனது அண்ணன் இருக்கிறார், அனுப்புகிறேன் என்று நமக்கு அனுப்பியிருக்கிறார். திரு செந்தூரான் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்துங்க வள்ளலாரை ஞாபகப்படுத்துது. வள்ளலாரனுடைய சகோதரர் போகாத நிகழ்ச்சிக்கு அவர் தம்பி அனுப்பிச்சாங்க. தம்பியை பார்த்துட்டு தம்பியே பரவாயில்லன்னு சொன்னாங்க. அது மாதிரி அண்ணனே பரவாயில்லன்னு நாம சொல்லிட்டா தம்பி கடமையாற்றுவாரு, அண்ணன் பேச்சாற்றுவாரு என்று கூறிக்கொண்டு, மேலும் இந்த நிகழ்வின் முக்கியமாக வரவேற்புரை என்பது உங்களுக்கெல்லாம் வருக வருக என்று சொல்வதை விட வந்தவர்களை மகிழ்வுடன் உபசரித்து இன்றைய விழாவில் எங்கள் குடும்பத்தினர் மட்டுமல்ல, எங்கள் சங்கத்தினர் மட்டுமல்ல, சன்மார்க்கத்தினர், ஞானாலய கோட்டத்தினர் அனைவரும் உங்களை வரவேற்றிருக்கிறோம். இதற்கு மேல் ஒரு வரவேற்புரை என்பது தனிப்பட்ட முறையில் தேவையில்லை என்று கூறிக்கொண்டு, நமது சிறப்பு விருந்தினர் திருச்செந்தூரான் அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்து, அவர் விருதுகளை நமது திருமதி பாரதி திருமகன் அவர்களுக்கு வழங்குவார்கள். தலைமையுரை என்பது தலையாய உரை. அந்த உரையாற்ற அருள்நெறி காவலர், அருள்நெறி திருக்கூட்டத்தின் தலைவர் திரு ரத்தினம் செட்டியார் அவர்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த திருப்பூரிலே அருப்பா வளர்கிறது என்றால் அது கே பி கே உடைய குடும்பத்தாருடையனால் இந்த அருப்பா வளர்கின்றது. இது முப்பெரு விழாவாக முத்தமிழ் சங்கம் என்று நமது செல்வராஜ் அவர்கள் வராதினால் நம்மளை தலைமையேற்று நடக்கும்படி சொன்னார்கள். நமக்கு அதிகமாக பேச்ச வராது, இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அற்புதமாக பாடினார்கள் சுப்பு ஆறுமுகனுடைய பொன் பார்வதி திருமகன் கலைமகன். அவர்களுக்கு நாம் தேர் திருவிழாவிலே கொடுத்தோம், இன்னமும் நாம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப் போகிறோம் என்று சொல்லி நமது ஐயா அவர்கள் செந்தில் வேலவன் அவர்கள் வந்து அற்புதமாக பேச உள்ளார்கள். அவருக்கு வழிவிட்டு நமது இந்த சங்கத்தை மேலும் வளர்ச்சியடைய எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு அவருடைய சொற்பொழிவை கேட்க எல்லோரும் விருப்பமாக இருக்கிற போது அவருக்கு வழிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.